உடலில் உண்டாகக்கூடிய கழிவுகளை நீக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு குடிநீர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இது திராட்சை குடிநீர். நார்மலாக ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்பில் வந்து வளர்சிதை மாற்றம் வந்து நடக்கும். இந்த வளர்சிதை மாற்றத்தோட முடிவில் நம்ம உடம்பில் வந்து தொடர்ந்து கழிவுகள் வந்து தங்க ஆரம்பிக்கும். நல்ல இரவு தூக்கம், நல்ல ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவு, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மைண்ட் செட்டப் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இயற்கையாக நடக்கக்கூடியதான். ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் என்ன இருக்குதுன்னு நமக்கே வந்து தெரியலை. நிறைய சமயங்களில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் தான் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதே மாதிரி உடல் உழைப்பு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து இயற்கையாக நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இந்த திராட்சை குடிநீரை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் உண்டாகக்கூடிய கழிவுகள் வந்து நீங்கும். ஸோ கூடவே நம்ம உடற்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான டயட்டையும் ஃபாலோ பண்ணும்போது உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த திராட்சை குடிநீர் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு 25 கிராம் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை, அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் ரோஜா பூக்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதனுடைய இதழ்கள் மட்டும். ஒரு 2 கிராம் அளவுக்கு வாழ்மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3-4 ஏலக்காய், ஒரு 2 கிராம் அளவுக்கு கீழாநெல்லியோட வேர், தேவையான அளவு பனங்கற்கண்டு. ஸோ இப்போது இந்த குடிநீர் எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு கருப்பு காய்ந்த திராட்சையை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 நாட்கள் கூட வந்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 கிராம் அளவுக்கு வாழ்மிளகு. இந்த வால்மிளகு அப்படிங்கிறது வந்து இதனுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆகாயத்தினுடைய தன்மை இதில் இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது வந்து நம்ம உடலை ரொம்ப வந்து லேஸாக்கும், நம்ம உடம்புல அதிக கனம் இல்லாமல் வந்து குறைக்கும். அதே மாதிரி ஒரு 2 கிராம் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இந்த கீழாநெல்லியோட வேர்கள் இது வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு. இது கூட ஒரு 3-4 ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயை வந்து லைட்டாக நம்ம தட்டிட்டு சேர்க்கறது நல்லது. ஸோ இந்த ஏலக்காயை வந்து நம்ம இடித்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு பாதி அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கு இது கூட இப்போ ஒரு கைப்பிடி அளவு ரோஜா இதழ்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சையோட சாறு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஷாயம் வந்து ஒரு 50-100 ml அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம வந்து கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம கல்லீரில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைக்கும், மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். வயிற்றோட நடுப்பகுதி மட்டும், அதாவது வந்து என்னென்னா தொப்பை மட்டும் தனியாக இருக்குது டாக்டர் அப்படிங்கிறவங்க, நைட்டில் சரியான இரவு தூக்கம் இல்லாதவங்க, உடலில் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே கல்லீரலோட திறன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதும் வந்து சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து
வாரத்தில் ஒரு முறை இந்த கஷாயம் எடுத்துக்கும் போது அவங்களுடைய கல்லீரல் செயல்திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும், உடல் எடையை குறைக்கிறதும் சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க காலையில் வெறும் வயதில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடல் எடையும் வந்து ரொம்ப அழகாக வந்து குறைச்சிக்கலாம், கல்லீரலோட செயல்திறனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கஷாயத்தை வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி இருந்தது, என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.